ரொம்ப ரொம்ப சுவையா செய்யக்கூடிய தக்காளி ரசம்னா அதே நேரத்துல எவ்வளவு ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் காம்போ ரெசிபி. மீது எல்லாமே நான் வீடியோ எடுக்கல. சாதம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ரசம், பட்டாணி கிரேவி மசாலா, அதுக்கப்புறம் வந்து பாலைக்கீரை சப்பாத்தி, சிக்கன் லெக் ஃப்ரை. இதுல வந்து நீங்க தக்காளி ரசத்தை தான் ரொம்ப நாளா கேட்டீங்க, அதனால அதை மட்டும் நான் செப்பரேட்டா வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரெசிபிக்குள்ள போகலாம். தக்காளி ரசம் செய்யறதுக்கு நான் ஒரு 5 போல மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 3-4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட நடுவில் இருக்கும்ல அந்த கண், அதை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி 1-2 கீறி வச்சுக்கிறேன். அப்போ வந்து நம்ம தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூடவே இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு புளியை வந்து இந்த ஸ்டேஜில் ஊற வச்சிடலாம். இது தக்காளி ரசங்கிறதுனால புளி வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவை விட ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. புளியும் ஊறட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தக்காளியை வந்து வேக வச்சிடலாம். கூடவே இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். தக்காளி வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு கொதி வந்தாலே போதும். நம்ம பச்சையாகவும் சேர்க்கலாம், ஆனால் இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்குறப்ப இதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இது ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம், ரொம்ப சூடாக இருக்கும் பொழுது நம்ம உரிக்க கஷ்டமாக இருக்கும், ஒரு வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறம் தோலை வந்து உரித்து வச்சிடலாம். நம்ம அப்படியும் சேர்க்கலாம், ஆனால் இந்த மாதிரி சேர்க்குறப்ப ரசம் வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். கூடவே இதில் நம்ம புளித்தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துடலாம். நான் இது வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாச்சு. வீடியோ எடுத்தது ஒரு நாள், வாய்ஸ் ஓவர் கொடுத்தது இன்னொரு நாள், ஊடால கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து நீங்கள் கேட்குற ரெசிபிலாம் நான் சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ணுறேன். தக்காளியை ஓரளவுக்கு கரைச்சி வச்சதும் மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் மிளகு, கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகு ரசத்துக்கு தான் நம்ம வந்து மிளகு அதிகமாக சேர்ப்போம், இதுக்கு வந்து குறைவாக தான் தேவைப்படும். இது ஓரளவுக்கு அரைச்சதும் இதில் வந்து 4-5 பூண்டுப்பல், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், கூடவே 2 கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நரம் நரம்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு எல்லாமே தயாராக இருக்குது. அடுத்தது இதை வந்து தாளிக்கணும். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொறிஞ்சது 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க, கூடவே 2 கொத்து கருவேப்பிலை இல்லை. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மிளகு சீரகம், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க, ஒரு நிமிஷம் போல் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு வாட்டி கலந்து வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே தக்காளியில் வேக வைக்கும் பொழுது வேறு உப்பு சேர்த்துருக்கோம், எனக்கு பத்தலை, அதனால் நான் வந்து மறுபடியும் சேர்த்துக்கிறேன். இன்னொரு அடுப்பில் வந்து பாலைக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ரெசிபி நிறைய பேர் கேட்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். அதே மாதிரி ரசம் வந்து எப்பயுமே கொதிக்கக்கூடாது. ஓரளவுக்கு நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கின மளியில் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு மாதிரி நுரக்கட்டி வருதுல, இப்போ வந்து நறுக்கின மளியில் தூவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தக்காளி ரசத்தில் வந்து தக்காளி மட்டும் சேர்த்து பண்ணுவாங்க சில பேர் கொஞ்சமாக புளி சேர்த்து பண்ணுவாங்க. இது அவங்கவுங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது. எனக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் வந்து புளி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளி பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து சேர்க்க தேவையில்லை, அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இன்றைக்கி லஞ்ச் மெனு வந்து தக்காளி ரசம், பாலைக்கீரை சப்பாத்தி, அதுக்கப்புறம் பட்டாணி மசாலா கிரேவி இல்லை பட்டாணி கூட்டு எப்படி வேணாலும் சொல்லிக்கிறலாம். அதுக்கப்புறம் வெள்ளை சோறு, சிக்கன் லெக் ஃப்ரை. சூப்பராக நம்மளோட லஞ்ச் மெனு வந்து ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதான், எம்மி தக்காளி ரசம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சுலபமாக தயாராகிருச்சு. இதே மாதிரி இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பர்சானா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரசத்தை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். அந்த சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.